சொல்றா, எப்படி கவனம் இருக்க இப்போ? ம், பரவாயில்லடா, இருக்கேன். வெளியே வர பாரு மச்சான், பார்த்துக்கலாம். ம், அப்புறம் வாட்ஸ்அப் செக் பண்ணியா? ஆ, ஸ்கூல் குரூப் பார்த்தேன். ஆ, அதுலேருந்து கனிமொழி இருக்கால, ஞாபகம் இருக்குல்ல, அவள் பேசினாடா, உன்னை பற்றி கூட கேட்டா. கனிமொழியா? ஆ, இன்னைக்கு காலைல கூட கூப்பிட்டா, நீ ஏன் ஆக்டிவாக இல்லைன்னு கேட்டா, அப்புறம் சொன்னேன் இப்படிலாம் நடந்துச்சுன்னு. எனக்கு தெரிஞ்சு உனக்கு கால் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஓ, பரவாயில்லையே, அவளே கேட்டாளா? சரி 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 மச்சான், நீ பார்த்துக்கோ, நான் அப்புறம் வரேன். சரிடா, வைக்கிறேன். ஹலோ கவின். கனி, கனிமொழி. பரவாயில்லையே சார், குணா சொன்னானா? ஆ, இப்பதான் கூப்பிட்டான். எப்படி இருக்க? ஐம் குட்டா. குணா எல்லாமே சொன்னான், இன்னும் டிப்ரெஸ்டா தான் இருக்கியா கவின்? அப்படின்னு இல்லை, ஐம் ட்ரைங் டு மூவ் ஆன், பட் அதுதான் ரியாலிட்டி, ஏத்துக்க கஷ்டமா இருக்கு. புரியுது கவின். அப்புறம் நீ என்ன பண்ற, வீட்டுல எப்படி இருக்காங்க? எல்லாரும் ஊர்ல இருக்காங்க, ஆல் குட் தான். நான் ஈவென்ட் பிளானிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு, இப்போ ஹாலில் இருக்கு, நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்கணும். ஸோ நைஸ் கனி, நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ம், ஆமாங்க சார், நேரில் பார்த்தும் பல வருஷம் ஆச்சு. ஆமாம்ல, இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயா கவின் நீ? ஆ, வேலை எதுவும் இல்லை, பெருசாக பிளான்லாம் இல்லை, பார்க்கறனா பார்க்கலாம். அப்போது சண்டே மீட் பண்ணலாம், ஓகே தானே உனக்கு? ஸோ என்ன பிளான்? பிளான் தானே, அதெல்லாம் போட்டுக்கலாம், நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஆ, ஓகே, பார்க்கலாம். பாய் கவின். ஓகே, பாய் கனி. கவின், ஹே. ஹலோ. ஹலோ சார். ஸ்கூல்ல தான் வாட்ச்மேன் முடி வந்துற. இங்கேயுமா? நகைச்சுவை. நோட் பண்ணிக்கிறேன், உட்காருங்க. உன் ஃபேவரட் டீ, டீ ஷாப்பா? டீ நாளே ஃபேவரட் தானே. டீ? ஆ, சொல்லு. அண்ணா ரெண்டு டீ. அப்புறம் என்ன பண்ற, வர்க் எல்லாம் எப்படி போகுது? போகுது தோழரே, நல்லா போகுதுன்னு சொல்ல முடியல, நல்லா போகலன்னு சொல்ல முடியல, போகுது. இப்போ பாதி பேர் நலமா தான் இல்லை, செய்கிற வேலையில் ஹாப்பியாக இருக்கல? ம், அது ஒன்று தான் ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கு. உனக்கு கவின், ஒர்க் வைஸ் பர்சனலி, ஆஃப்டர் ஆல் திஸ் நார்மல் மோடுக்கு வந்துட்டியா? இப்போதைக்கு ஒர்க் வைஸ் எதுவும் இல்லை, ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். மற்றபடி நார்மல் மோடு வரணும்னு ஆசை தான், பட் சட்டி. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஆசை தான், ஆனால் தெரில கனி, அது எல்லாத்துக்கப்புறமும் எது பண்ணாலும் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு தான் இருக்குது. தாத்தாவோட இழப்பான எழுதிட்டு வர்றது பெரிய சவாலாக இருந்துச்சு, இருக்குது, பட் அதுதான் ரியாலிட்டின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. மேபி லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்களை இழக்கிறப்போ எல்லோரும் இது மாதிரி ஒரு ஃபேஸ் தான் கோத்ரூ பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தப்பு இல்லை கவின், இன்னும் ஃபியூ மந்த்ஸ் அப்படி தான் இருக்கும். முடிஞ்சளவு ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணு, எல்லார்கிட்டையும் பேசு, ஹாப்பியாக இருக்க கவின். நீ எப்போ ஊரில் இருந்தீங்க வந்த? தாத்தா இருந்ததுக்கப்புறம் 20-25 டேஸ் ஊரில் தான் இருந்தேன், அதுவே கூடுதல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் வந்தால் எனக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்துச்சு, அப்படியே டேஸ் ஓடிடுச்சு. அப்போது கவின் சார் ரீசன்ட் மந்த்ஸில் நிறைய விஷயம் பார்த்துருக்காங்க. நிறைய. அப்புறம் என்ன பிளான்? என் ரூமுக்கு கொஞ்சம் கிராசரிஸ் வாங்கணும், போவோமா? ஓ, செம பிளானாக இருக்கே. ஏய், நான் பே பண்றேன். ஓ, இந்த ரெண்டு டீக்கு பே பண்ணிட்டு மத்ததுக்கெல்லாம் என்ன பே பண்ண வைக்க பாக்குறேன்? தி ஏன் ட்ரீட், நான் பே பண்றேன். இன்னொரு நாள் தோழர் பே பண்ணுங்க. சரி, நீங்க நீங்களே பண்ணுங்க. ம், இங்க பக்கத்துல ஒரு ஷாப் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல ஒன்னு இருக்கு, நடந்து போயிரலாம். இல்ல, ஏன் ப்ளீஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகே. கனி, என்னடா அப்படி கேட்குறேன்னு யோசிக்காத, பட் வாட் மேட் யூ டு? ஏன் கால் பண்ணேன்னு கேட்குறியா? ஒன்றும் இல்லை, சும்மா போர் அடிச்சுது, அதான் அப்படி. ஏ, ஸ்கூல் டேஸில் ட்ராமாவில் உன் டேலண்ட், பேஷன்லாம் பார்த்து, ஆக்சுவலி யூ நோ, யூ ஹேவ் இன்ஸ்பைர் மீ லாட். ஏ, உண்மையாக தான் சொன்னேன். பசங்க குரூப் ஆரம்பித்த உடனே ஐ வாண்டட் டு நோ வாட் யூ ஆர் அப் டு,
நாளே காணும். சரி, குணாவை கேட்கலான்னு கேட்டால் அவன் நடந்த எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமும் எப்படி கால் பண்ணாமல் இருக்க முடியும்? ம், ஓகே, பட் தேங்க்ஸ். இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ஸோ கனிமொழியில் ஷாப் வந்துருச்சு. ஸ்கூல்லேருந்து வேறு கூட டச்சில் இருக்கியா? ம், சச்சின் யூஸ் டு டாக் ஃப்ரெண்ட். யா யா ஃப்ரெண்ட், ஸ்கூலில் வி ஹேட் திஸ் நான்சென்ஸ் ரூமர்ஸ் ரைட்? யா, ஒரு பாயிண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, பட் நிறைய இல்லை. ஏ, ஏன் நம்மளை பற்றி கூட இருந்துச்சு. ஆக்சுவலி ஹவு டு தட் அப்படி எப்படி ஃபர்ஸ்ட் வந்துச்சு தெரியலே. பரவாயில்ல, எல்லாமே இருந்திருக்கும். வி டாக் பேட்லி ரைட்? என்னெல்லாம் அவங்க கூட கனி கனி, யூ டிசர்வ் அ பெஸ்ட் காய் கனி. ஓ, நீ இப்படி சொன்னால் உடனே நான் அப்படி யூ ஆல்சோ டிசர்வ் அ பெஸ்ட் கல் கவின்னு சொல்லுவேன். அதானே காம்ப்ளிமெண்ட் சொன்னால் யாரும் அப்படி வாங்குவாங்களா? கனி, நீனும் மாறவே இல்லைல்ல. லைக் ஐ மீன், லைக் ஆப்வியஸ்லி எவால்வ் ஆயிருக்க, பட் கனி ஏன் ஸ்கூலில் பீப்புள் பர்சனாக இருந்தாலோ அது இன்னும் மாறவே இல்லை. வாவ், இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? திஸ் ஃபீல் ஸோ குட். இதே தான் நான் சொன்னேன்ல, நீ இப்படி கால் பண்ணுது, நான் எப்படி இருக்கேன்னு செக் பண்ணுது, இதெல்லாமே ஸோ கனிமொழி. ஐ மீன் திஸ், இப்படி இரு. ம், தேங்க்யூ சார். ஹாப்பியாக இருக்கவன். இந்த மேட் பேடேலாம் சொல்லுவாங்கள்ல, யூ ரியலி மேட் பேடே. டே மட்டும் இல்லை, இந்த எல்லாத்துலேருந்து வெளியே வரத்துக்கு நீ சொன்ன நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் தென். யூ ஆர் அ குட் சோல் கனி. யூ டூ. யூனோ, நம்ம ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம்னு தோணுது. எனக்கு தான் தோணுது, பட் பரவாயில்ல, அதுக்கு என்ன. கீப் இன் டச் கனி. ஷுர். பாய். ஆசை 100 வகை, உறவுகள் 100 வகை. அப்படியா? தெரியலையே. எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்து கவின் மாதிரி நம்ம உடஞ்சிருக்கப்போ, எதிர்பார்க்காத கனிமொழி வந்த மாதிரி நம்ம கிட்ட யாரா வந்து பேரன்பு கொடுத்தா, ஆசை 100 வகை, உறவுகள் 100 வகையும் தாண்டி, அதுல இது